ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 3 வேக்சினேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு அடல்ட் ஆயிடுச்சுன்னா இயர்லி ட்வைஸ் அப்படின்ட்டு வேக்சின் பண்ணுறதுக்கு அவங்களே சொல்லிடுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. மேல் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜெனடிக் பேட்ஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் கொடுத்தாங்களோ இல்லை ப்ரீவியஸ் ஓனர் என்ன ஃபுட் கொடுத்தாங்களோ அதே கண்டினியூ பண்ணிட்டு போக வேண்டியதான். நீங்கள் வாங்கும்போது அவங்களுக்கு சொல்லிவிடுவோம், நாங்கள் இந்த ஃபுட்டு தான் கொடுக்குறோம், ஃபுட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லிவிடுவோம். எப்போ வந்து ஃபுட்டு மாற்றணும் அதுவும் நாங்கள் சொல்லிவிடுவோம். நீங்கள் அவங்களோட வாட்டர் வந்து பவுலில் வச்சுட்டிங்கன்னா அதே மாதிரி அவங்களோட ஃபுட் பவுலில் வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எப்போ பசி இருக்கோ போய் சாப்பிட்டுப்பாங்க. ஸோ யார் வேணாலும் வளர்க்கலாம். நிறைய டாக்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் தான், ஒரு அனிமல் வச்சாலே ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் தான். ஸோ எப்போவுமே வந்து ஒரு பெட்டு வளர்க்குறதா, நான் கேட்டு தான் வளர்க்குங்க அப்படின்ட்டு நான் சொல்லேன். எந்த பெட்டு வந்து வளர்க்குனாலும், ஒரு ஸ்ட்ரே கேட்டை வளர்த்தாலும் நீங்கள் இல்லை ஒரு ஸ்ட்ரே டாக் வளர்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். எந்த மாதிரியான ஃபுட்டு கொடுக்க கூடாதுங்க. இப்போ ரைஸ் கொடுக்க வேண்டாம், இல்லை ரைஸ் கொடுக்க வேண்டாம்னு சொல்லனா ரைஸ் கொடுக்கலாம், பட் வந்து இப்போ குட்டியாக இருக்கும்போது கொஞ்சம் வளர்ந்த உடனே அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் போது அப்போ கொடுக்கலாம் நீங்கள். ஆமாம், அப்போ வரைக்கும் நீங்கள் நார்மலாக என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்களோ, நாங்கள் ப்ரீடர்ஸ் என்ன ஃபுட்டு கொடுத்தாங்களோ இல்லை ப்ரீவியஸ் ஓனர் என்ன ஃபுட்டு கொடுத்தாங்களோ அதே கண்டினியூ பண்ணிட்டு போக வேண்டியதான். நீங்கள் வாங்கும்போது அவங்களுக்கு சொல்லிவிடுங்க, நாங்கள் இந்த ஃபுட்டு தான் ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லிவிடுவோம். எப்போ வந்து ஃபுட்டு மாற்றணும் அதுவும் நாங்கள் சொல்லிவிடுவோம். ஆமாம், இப்போ வளர்க்குறது வாங்கி போகிறவங்க ஈஸியாக வளர்க்கலாம், கஷ்டம் இல்லாமல். ஆமாம், கஷ்டம் இல்லாமல் வளர்க்கிடலாம். மெயில் வாங்கலாங்களா ஃபீமேல் வாங்கலாங்களா? இப்போ அது வந்து கஸ்டமர்ஸோட விருப்பம். அவங்க வந்து சிங்கிளாக வளர்க்கணும் அப்படின்னாலும் ஃபீமேலும் வாங்கலாம், அதுவும் பெஸ்ட்டு தான். மேல் வாங்கினாலும் பெஸ்ட்டு தான். இப்போ ஃபீமேல் வாங்கினீங்கன்னா அந்த குட்டி போடுற ஒரு இதுவும் இருக்கும், பட் கேட்டை பொறுத்து வந்து இந்த பீரியட்ஸ் அப்படின்ட்டு எந்த இதுவும் இல்லை. ஹீட்டுன்ட்டு ஒன்று இருக்கு, பட் வந்து ப்ளீடிங் அந்த மாதிரி ஆகிறதெல்லாம் டாக்ஸுக்கு எப்படி ப்ளீடிங் எல்லாம் ஆகும் அந்த மாதிரி கேட்ஸுக்கு ஆகாது. ஸோ ஆமாம், அவங்க வந்து ஈஸி டு கோ தான் இருப்பாங்க. ஹீட் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 7 days பீரியட்ஸ் மாதிரி இருக்கும். பீரியட்ஸ்னால் பிளட் இல்லை. அவங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக பேம்பரிங் கேட்பாங்க, அப்போ வந்து அவங்களுக்கு மீல் பார்ப்பாங்க அவங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுக்க வேண்டியதான். ஸ்ட்ரே கேட்ஸோட மீட் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியதான். ஆமாம், மேல் வந்து அது வளர்த்தா அது எல்லையை குறிக்கிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணோம், அந்த மாதிரி இது ஏதாவது இருக்குங்களா? ஆமாம், கண்டிப்பாக. இது இப்போ டாக்ஸ் எப்படி வந்து அந்த மாதிரி இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி கேட்ஸும் வந்து பண்ணுவாங்க, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க. பட் வந்து கேட்ஸை பொறுத்து கொஞ்சம் கேட்ஸ் வந்து அதிகமாக பண்ண மாட்டாங்க, சில கேட்ஸ் பண்ணுவாங்க. அது எதுனாலன்னா அவங்களோட டெரிட்டரி மார்க் பண்ணுறதுக்காக தான் பண்ணுவாங்க. அது வந்து ஜஸ்ட் நாட் அ பிக் இஷ்யூ. ஸோ அது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான். ஸோ அதை வந்து பெருசுபடுத்தி பேச முடியாது. அது இப்போ சிலர் வந்து பாதாம் பிஸ்தா இதெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அது கொடுக்கலாங்களா? எப்படி இல்லை, இது கேட்டு எந்த அனிமலை பொறுத்தவும் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பாதாம் பிஸ்தா உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சீசர் வர ஒரு சான்சஸும் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து நட்ஸ் ஐட்டம்மு, சுகர் ஐட்டம்மு, அதுக்கப்புறமா வந்து சாக்லேட் ஐட்டம்ஸ், காஃபி ஐட்டம்ஸ் நாங்கள் சாப்பிட்றது எதுவுமே கொடுக்கக்கூடாது. கொடுக்கலாம் நம்மளோட கிச்சன்லேருந்து அப்படின்னு சொன்னால் ஒரு டர்மரிக்ன்ட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக், டர்மரிக் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். அதனால வந்து அதுக்கு வந்து போட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் கழுவும் போது அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், சிக்கன் கழுவும் போது யூஸ் பண்ணலாம், ஃபிஷ் கழுவும் போது யூஸ் பண்ணலாம். அது தவிர்த்து வந்து இப்போ பாயில் பண்ணும்போது ஒரு ஜஸ்ட் பிஞ்சு போட்டு பாயில் பண்ணால் அதுவே போதும். அதை தவிர்த்து நீங்கள் எந்த இதுவும் கொடுக்கக்கூடாது. ஆமாம், மில்க்கு கொடுப்பாங்க சில பேர். கேட் வந்து பூனை வந்து மில்க் தானே குடிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆக்சுவலி பார்க்க போனா கேட் வந்து லாக்டோ அலர்ஜன். ஸோ கேட் வந்து மில்க் வந்து தயிர் சாதம், தயிர் சாதம் வந்து சம்டைம்ஸ் அது தயிர் சாதம்னா நல்லா வந்து இது பண்ணி மேஷ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் நான் வந்து மோஸ்ட்லி வந்து பர்ஷியன் கேட்ஸ்க்கு கொடுக்க மாட்டேன். என்ன இருக்கோ நீங்கள் நார்மலாக வந்து அவங்களோட ஃபுட்டு கொடுத்தாலே போதும். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ஃபுட் கொடுக்கணுங்க இதுக்கு? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு 3 to 4 times ஃபுட். கிட்டனை பொறுத்து ஃப்ரீ ஃபீடிங்கில் தான் வைக்கணும். அவங்களுக்கு எப்போ வந்து ஃபுட்டு எடுக்கணுமோ அதை அப்போ போய் எடுத்துப்பாங்க. ஒரு 4 months நீங்கள் வந்து ஒரு டேபிளாக பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்கள வந்து ஒரு டயட்டில் போட்டுடலாம். ஒரு 4 times a day, 5 times a day ஃபீட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ 1 hour ஒரு வாட்டி இல்லை 2 hours ஒரு வாட்டி அந்த மாதிரி ஏதாவது கொடுக்க வேண்டியது? அந்த மாதிரி இல்லை. நீங்கள் அவங்களோட வாட்டர் வந்து பவுலில் வச்சுட்டிங்கன்னா அதே மாதிரி அவங்களோட ஃபுட் பவுலில் வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எப்போ பசி இருக்கோ போய் சாப்பிட்டுப்பாங்க. க்ரூமிங் எப்போ கட் இது பண்ணணும், நகம்லாம் வளர்ந்துட்டா எப்படி கட் பண்ணணுங்க? இப்போ பார்த்தீங்கன்னா க்ரூமிங் பொறுத்து எந்த இதுவும் இல்லை. சிம்பிள், ஜஸ்ட் ஒரு கோம், உடன் கோம்ன்ட்டு இவங்களுக்கு தனி கடிக்குது. அதை வந்து ரிவர்ஸ் கோம் பண்ணிங்கன்னா ஹேர் டென்சிட்டி வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். ஸோ இது ஒன்று பண்ணலாம். க்ரூமிங்ன்ட்டு பொறுத்து அவங்களோட இயர், ஏதாவது ஐஸ் ஐட்ஸ்லேருந்து ஏதாவது
தூசி வந்து கொஞ்சம் தண்ணி அந்த மாதிரி போச்சுன்னா அது கிளீன் பண்ணலாம். அது தவிர்த்து வந்து இயர் கிளீனிங் பண்ண மாதிரி தான் இருக்கும். நெயில் கட் எப்போ பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் ஆகிறதுக்கு அப்புறமா வந்து ஒரு நெயில் கட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் மந்த்லி ஒன்ஸோ இல்லை 15 டேஸ் ஒன்ஸோ நீங்கள் எப்போ பாத் கொடுக்குறீங்களோ அப்போ வந்து நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், வீசிங் ப்ராப்ளத்துக்கு இந்த இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குறோம் இந்த முடியெல்லாம் வீடெல்லாம் பறக்கும், அது ஏதாவது ப்ராப்ளம் வரும் இல்லை? கேட்டு பொறுத்து நிறைய டாக்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. எங்கிட்டருந்தே டாக்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த ஆஸ்தமா ட்ரீட்டபிள் டாக்டர்ஸே வந்து எங்கிட்டருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து நார்மலாக வளர்த்துட்ருக்காங்க. சம் டாக்டர்ஸ் வில் வந்து அவங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது, அவங்க வந்து சம் அலர்ஜிக் டு த பேஷண்ட் அந்த மாதிரினா அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து சினாரியோ நான் இப்போ வரைக்கும் பார்த்ததில்ல. கேட் எடுத்துகிட்டு போயிட்டு வீசிங் ஆகிறவங்களுக்கு வந்து ஒரு அலர்ஜியோ இல்லை அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததோ அந்த மாதிரியெல்லாம் நான் இப்போவும் பார்த்ததில்ல. ஆமாம், எடுத்துகிட்டு போயிட்டு வளர்க்கலாம். ஸோ யார் வேணாலும் வளர்க்கலாம். நிறைய டாக்டர்ஸு இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் தான். ஒரு அனிமல் வச்சாலே ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் தான். நாங்கள் வந்து ஜஸ்ட் அவங்க விளையாடுறது அந்த மாதிரி பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு என்ன டென்ஷன் இருந்தாலும் ரிலீவ் ஆகிடும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு பெட்டு வளர்க்குறது தான். நான் கேட்டு தான் வளர்க்குங்க அப்படின்ட்டு நான் சொல்லேன். எந்த பெட்டு வந்து வளர்க்குனாலும் ஒரு ஸ்ட்ரே கேட்டை வளர்த்தாலும் நீங்கள் இல்லை ஒரு ஸ்ட்ரே டாக் வளர்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, இவங்கள பார்த்து ஹாப்பியாக இருப்பீங்க. ஆமாம், என்ன வீட்டில் ஒரு ஒரு பிரச்சனை இருந்தாலும் மறந்துடுவோம். அதனாலதான் எல்லாமே இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலே ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன், என்சைட்டிஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு பெட்டு இருந்துச்சுன்னா அவங்கள பார்த்துட்டோம் இல்லை அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடணுமோ அப்போ வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸே அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி மெம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது பூனை தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் எடுத்துகிட்டு போயிட்டு இது என்னோட பொண்ணு, என்னோட பையன், என்னோட சிப்லிங்ஸ் அப்படிதான். நானே அப்படிதான் வளர்த்துட்டு இருக்கேன். ஆனால் வந்து எடுத்துகிட்டு போகிற கஸ்டமர்ஸும் அப்படி தான் வளர்த்துட்டு இருக்காங்க, அவங்களோட பசங்க மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ வேலைக்கு போகிறாங்க, எங்களுக்கு ஃபுட்டு தண்ணி எல்லாம் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைக்கு போயிட்டு வரலாம். அது இப்போ பாருங்க, ஒர்க்கிங் கப்பல்ஸும் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து தனியாக வந்து கொடுத்தனா நடக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்குன்ட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எப்பவுமே போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் தண்ணியும் வாட்டரும் அவங்களோடது என்ன இருக்கோ லிட்டர் பாக்ஸ் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க பாட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. கேட்ஸை பொறுத்து வந்து அவங்க வந்து வீடை தான் ரொம்ப விரும்பி இருப்பாங்க. ஓனர்ஸ் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன அதெல்லாம் இல்லை, அவங்க சேஃப்டியா விளையாடிட்டு அவங்க ஜாலியா இருப்பாங்க. ஸோ எப்பவுமே வந்து அவங்க வந்து ஒரு அவங்க செல்ஃபாக வாழ்கிற ஒரு அனிமல் தான். அவங்க இதை குளிக்க வைக்கிறது எப்படி குளிக்க வைக்கலாம்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் குளிக்க வைக்கிறீங்க. இவங்களோட ஷாம்பு வந்து நம்மளோட ஷாம்பு இல்லை. நம்ம சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கலாமா அப்படின்ட்டு கேட்பாங்க. அது கண்டிப்பாக இல்லை. இவங்களோட ஷாம்பூஸே தனியாக கிடைக்குது. இவங்களோட மெடிசன்ஸ் எல்லாம் தனியாக வந்து வெட் கிளினிக்ஸில் கிடைக்குது. இப்போ வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோப்பு எல்லாம் போடக்கூடாது. ஆ, அதெல்லாம் போடுவோம். ஷாம்பு இவங்களோட தனி ஷாம்பு இருக்கு. அது நீங்கள் வந்து இவங்களை வந்து ஒரு வார்ம் வாட்டர் வச்சு பாத் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெயில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பின்னாடிலேருந்து கொஞ்சம் வாட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஃபேஸில் படாமல் பார்த்துக்கணும் நீங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஷாம்பு போட்டு நல்லா வந்து எப்படி ஒரு ரின்ஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி குளிப்பாட்டி எடுத்துட்டு நல்லா வந்து டவல் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ளோ ட்ரை பண்ணி விட்டுறணும். ப்ளோ ட்ரைனா அந்த ஹீட்டரை வச்சு நல்லா ப்ரோ ஃபேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணக்கூடாது. ஆமாம், ஃபேஸ் வந்து ஜஸ்ட் வாட்டர் போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி தடவி விட்டிங்கனாலே போதும். ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும். அதோட நீங்கள் வந்து ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ண தெரியாதவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ தெரிஞ்சு நம்மளோட நம்மளுக்கெல்லாம் நம்மளை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் ஈஸியாக வாஷ் பண்ணி எடுத்துருவோம். மந்த்லி மெயின்டெனன்ஸ் எவ்வளோ ஆகும், என்ன ஃபுட்டு வாங்கி வைக்கலாம் இதுக்கு? ஓகே, மந்த்லி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 to 1500 அந்த மாதிரி வச்சாலே இவங்களை வந்து அழகாக வளர்த்துடலாம். மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபுட் வந்து நம்ம வந்து என்ன ஃபுட் கொடுக்குறோமோ அந்த ஃபுட் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா சிக்கன் ஃபிஷ் அந்த மாதிரி பாயில் பண்ணி கொடுக்கலாம். லிட்டர் சாண்ட் இஸ் அ மஸ்ட். எவ்ரி மந்த் வந்து நீங்கள் லிட்டர் சாண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ லிட்டர் சாண்ட் வாங்கிக்கலாம், இல்லாட்டா உட் பெட்டல்ஸ் அப்படின்ட்டு கிடைக்குது, அதுவும் வாங்கி போடலாம். அது மட்டும் வந்து ஒரு மஸ்டான ஒரு ப்ராடக்ட். அது தவிர்த்து வந்து டிவார்மிங் இயர் கிளீனிங் இஸ் அ மஸ்ட். ஷாம்பு வாங்கினீங்கன்னா இப்போ ஒரு ஷாம்பு வாங்கும் போது கொஞ்சம் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், லைக் ஷாம்பு வாங்குற மாதிரி இருக்கும், இல்லை டிவார்மிங் இயர் கிளீனிங் அந்த மாதிரியெல்லாம் வாங்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப நீட்ஸான திங்ஸ் இருக்காது. அது எப்போவுமே வந்து மந்த்லி வந்து ஒரு ஃபுட்டு லிட்டர்ஸ் அண்ட் கம்பல்சரி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. இப்போ டாக்டர்கிட்ட போனால் டேப்லெட்டை ஒரு இன்ஜெக்ஷனோட முடிஞ்சிடுங்களா? இல்லை அவங்களோட என்ன இது இருக்கோ அது போயிருக்கு. இப்போ டேப்லெட் கொடுத்தாங்கன்னா எப்படி கொடுக்கணும்? இப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா அவங்கள வந்து டோக்கன் கட்டி நாங்கள் 7 டேஸ்க்கு ரெடீம் பண்ணிக்கலாம். 7 டேஸ் நாங்கள் வந்து கிட்டனாவோ கேட்டோ டாகோ எந்த அனிமல் இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கலாம்.
அதே மாதிரி வந்து இப்போ ப்ரைவேட் டாக்டர்ஸ் போறீங்கன்னா ப்ரைவேட் டாக்டர்ஸ் வந்து என்ன மாதிரியான மெடிசின்ஸ் ஃபாலோ பண்ண சொல்றீங்களோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். பெஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து சிரப் ஃபார்ம் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கிட்டன்ஸை பொறுத்து நீங்கள் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து தொண்டலை மாட்டிக்கிற பிரச்சனையும் இருக்கலாம். ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஒரு சிரப் ஃபார்மாக கொடுத்தீங்கன்னா டாக்டரே சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. சிரப் ஃபார்மாக கொடுத்தீங்கன்னா அது அவள் எடுத்துப்பாங்க. இப்போ வெளியே கேட்டல நல்லா வீட்டு ஃபுல்லாக ரோடெல்லாம் சுத்தம் அந்த மாதிரி இவங்களையும் வெளியே எடுத்துன்னு போகலாங்களா இல்லை உள்ளேயே வச்சு அந்த ஏசி கம்பல்சரி ஏசிக்குள்ளேயே வைக்கணுங்களா மால் ரூம் டெம்பரேச்சரே போதுங்களா? இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீ கேட்டுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா அவங்க வந்து சாப்பிட்டுட்டு வெளிலலாம் போயிடுவாங்க. இப்போ வந்து கேட்டோட அட்டாச்மெண்ட் வந்து ஓனருக்கு இருக்காது. அதனால தான் வந்து ஒரு பர்ஷியன் கேட்டை வாங்கி வளர்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து இவங்களை பார்த்தீங்கன்னா ஏசியில் தான் வைக்கணும் அப்படின்ட்டு எந்த அவசியமும் இல்லை. ரூம் டெம்பரேச்சரில் வைக்கலாம். ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது மட்டும் ஃபேனோ ஏசியோ அந்த மாதிரி போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கே அந்த ஹீட் ஒத்துக்காது. ஸோ அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து சன் எக்ஸ்போஜர் பண்ணக்கூடாது. சன்னில் வந்து சில டைம் விட்டுருவாங்க வெளியில் பால்கனிலே விளையாடிட்டு இருக்கட்டும் கேட் அப்படின்ட்டு. அந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால கேட்டை வந்து சிக் ஆகிற சான்சஸ் இருக்குது. கேட்டை பொறுத்து வந்து ஹீட்டில் வந்து அதான் சன்னில் வந்து காமிக்கக்கூடாது அதிகமாக. சில பேர் என்ன பண்ணுவாங்க அதை சரி விளையாடிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு வெளியில் விட்டுருவாங்க பால்கனியில் இல்லை சன் படுற இடத்துல. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஹீட் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி வர சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே கூலிங் அண்ட் கொஞ்சம் வந்து ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ டாக் கடிச்சா நம்ம இன்ஜெக்ஷன் எல்லாம் போடணும். அதே மாதிரி கேட் கடிச்சா போடணுங்களா? இல்லை கேட்டும் கடிச்சா கேட் அண்ட் டாகுக்கு என்னென்னா கேட்டுக்கு வந்து அவ்வளோவா ரேபிஸ் இருக்காது. பட் டாகுக்கு வந்து கம்பல்சரி ரேபிஸ் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு டாக் பைட் பண்ணால் நாங்கள் வந்து இந்த ஒரு கோர்ஸ் ஆஃப் ரேபிஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. பட் கேட்டுக்கு அந்த மாதிரி இல்லை. இப்போ கேட்டு கடிச்சா ஒரு டிடி போடுற மாதிரி அதிகமாக சிவியர் பைட் அப்படின்னு சொன்னால் டிடி போடலாம். ஜஸ்ட் பைட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த இப்போ இந்த ஃபிங்கரில் கடிச்சிருச்சு அந்த ஏரியாவில் வந்து சோப் போட்டு கலந்தாலே போதும். ஆமாம் அதுவே போதும். கேட் வந்து ரொம்ப பியூரான ஒரு அனிமல். அவங்க தன்னா கிளீன் பண்ணிப்பாங்க. நம்மளுக்கு அவ்வளோவா கஷ்டம் இருக்காது. கத்த மாட்டாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட் இல்லை வந்து ஒரு ஒர்க் ஹாலிக் அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் இவங்களை வாங்கி அழகாக வளர்த்துடணும். நான் மோஸ்ட்லி கிடைக்காது. அது பாட்டுக்கு அது விளையாடினு இருக்கவங்க மோஸ்ட்லி கிடைக்காது. ஜஸ்ட் இந்த மாதிரி பவுஸ் படுறது இல்லை ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் கொடுத்தாலும் இந்த மாதிரி எந்த இதுவும் இஷ்யூஸ் இருக்காது. ஆமாம் ஒரு அளவுக்கு தான் இது பண்ணுவாங்க அவங்க. அதுக்கப்புறமா அவங்க டயர்ட் ஆகி போய் தூங்கிடுவாங்க. ஆமாம் கேட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் எப்படி அதை நம்ம என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அந்த நேரத்தில் எப்படி பார்த்துக்கணும் அது வந்து மற்ற குட்டிங்களை சேர்த்துக்குமா? இப்போ கேட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு மீட்டிங் ஆகிட்டு ஒரு 7 to 8 days வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கும் இது வந்து நாங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமோ இல்லையான்ட்டு. அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஃபீடிங் இப்போ ப்ரீவியஸாக வந்து லிட்டர்மெண்ட் போட்டிருக்கா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஃபீடிங் நிறுத்துருவா. இன்னொன்று வந்து அந்த கிட்டன்ஸை சேர்க்க மாட்டான். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு. அப்படி இல்லைனாலும் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்படின்னா நீங்கள் நார்மல் என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்களோ அதே ஃபுட்டு கொடுங்க. சப்ளிமெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தீங்கனாலே போதும். அவங்களே வந்து செல்ஃப் டெலிவர்ட் இதுதான் அனிமல்ஸ் தான். அவங்களே வந்து டெலிவரி பண்ணிப்பாங்க. அவங்களே வந்து அவங்களோட கிட்டன்ஸை க்ளீன் பண்ணி இது பண்ணி எடுத்துப்பாங்க. அதே மாதிரி ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ கிட்டன் டெலிவர் பண்ணிட்டா அவட்ட வந்து இந்த கிட்டனை மில்க் கொடுக்கல அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கிட்டனை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா சில கேட்ஸ் வந்து கேட் வந்து டெலிவரி கொடுக்கும்போது கேட்ஸ் கிட்டன்ஸ் வந்து இறந்து வர மாதிரி அந்த மாதிரி சினாரியோ இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அவளே வந்து தள்ளி விட்டுருவா. ஸோ அவள் வந்து லிக் பண்ண மாட்டா. சில டைம் வந்து மில்க் கொடுக்க மாட்டா. ஸோ அப்போவே அவள் தெரிஞ்சிடும் இந்த கிட்டனோ கேட்டோ வீக்காக இருக்குது அப்படின்ட்டு. ஆமாம் சரி மில்கை கொடுக்கலன்னா இப்போ நம்ம கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணுங்க? நம்ம கொடுக்கணும்னா ஜஸ்ட் மதர் மதர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு விட்டோம்னா அவங்களே குடிச்சிப்பாங்க. ஆமாம் நம்ம தனியாக நம்ம பால் அந்த மாதிரியெல்லாம் எந்த இதுவும் கொடுக்கக்கூடாது நீங்கள். ஆமாம் இல்லை அப்போ வந்து கேட் வந்து கொஞ்சம் சிக்காக இருக்குது. எல்டர் கேட் சிக்காக இருக்குது. இந்த மதர் கேட் சிக்காக இருக்குது. கிட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நர்சரிங்க்கு வெளியில் யாராவது கேட்ஸ் வச்சுருக்காங்கன்னா இப்போ அவங்க குட்டி போட்டிருந்தா அந்த குட்டியும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மதர்கிட்ட விட்டிங்கனாலும் அவங்களும் குடிச்சிருவாங்க. ஆமாம் ஃபீட் கொடுத்துருவாங்க. இதுக்கு இந்த முடி நிறைய இருக்கு இல்லைங்களா அதனால டஸ்டெல்லாம் ஒன்றே தாங்காதுங்களா? இல்லை அது வந்து அவங்களே வந்து க்ளீன் பண்ணிப்பாங்க. இப்போ சம்டைம்ஸ் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி வந்துருச்சுன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி எல்லா கேட்டையும் க்யூர் பண்ணுற சான்சஸ் இருக்குங்க. எதுவுமே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து க்யூர் ஆகாது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் பெஸ்ட்டான ஒரு மெடிசின்ஸ் கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து பெஸ்ட்டான வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகும். அதே மாதிரி வந்து இவங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஃபங்கல் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வந்துருச்சுனாலும் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ரைட் மெடிசின்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக ஒரு வீக்குள்ள வந்து க்யூர் ஆகிடும். ஆமாம் கேட் எப்படி பார்த்து வாங்கலாங்க? இப்போ கேட்டை பார்த்து வாங்கணும் அப்படின்னா கேட்டை எடுத்த உடனே அவள் ஆக்டிவாக இருக்கா
டல்லாக இருக்கா அதை பார்த்துக்கணும் ஓகேவா. அது தவிர்த்து வந்து இயர்ஸ் கம்பல்சரி பார்க்கணும், இயர்க்குள்ள வந்து ஏதாவது டர்ட் இருக்கா, அதிக கொஞ்சம் தான் பரவாயில்ல பட் அதிகமாக இருந்தால் அந்த ஓனர்கிட்ட கேட்டுக்கலாம் நீங்கள், அவங்க வந்து என்ன கைட் பண்ணுறாங்களோ அதை தவிர அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இந்த மாதிரி முடி வந்து பிரித்து பார்த்து வாங்கலாம். ஸோ இங்கே வந்து ஏதாவது அலர்ஜி இருக்கா இல்லை ஏதாவது ஒரு மைட்ஸ் இருக்கவோ அந்த மாதிரி வந்து பார்த்து வாங்கிக்கலாம். மற்றபடி கேட்ஸ் ஓகேன்னு அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்ட்டு பார்த்தே நாங்கள் வாங்கிக்கலாம். ஆக்டிவாக என்ன கேட் எடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ ஐ வந்து ப்ளூவாக வேணும் இல்லை ஒயிட் கலராக வேணும் அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணி கொடுப்பீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டன்னே வந்து ஒரு 65 டேஸ் 60 டேஸ் 65 டேஸ் 2 மந்த்ஸ்லேருந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் கிட்டனோட ஐ வந்து ப்ளூவாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஏமாற்றி கொடுத்துருவாங்க ப்ளூ ஐஸ் தான் இந்த கிட்டன் அப்படின்ட்டு. இப்போ இந்த கிட்டனை பார்த்தீங்கன்னா ப்ளூ ஐஸ் தான் இருக்கும், லைட்லி இப்போ ஆரஞ்ச் ஆகிட்டு வருது. ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா சில ப்ரீடர்ஸ் வந்து இது ப்ளூ ஐஸ் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி கலர்ஸ்லலாம் எப்போவுமே வந்து ப்ளூ ஐஸ் வராது. ஒயிட்ல மட்டும்தான் ப்ளூ ஐஸ் வரும். அப்படி இல்லைன்னா ஹிமாலயன் அப்படின்ட்டு ஒரு ப்ரீட் இருக்கு இந்த பர்ஷியன்ல தான், அதில் வந்து நம்ம ப்ளூ ஐஸ் வரும். ஒயிட்ல பொறுத்து ஆட் ஐ வரும், ஒரு கண் வந்து ப்ளூவா இருக்கும் ஒரு கண் வந்து ஆரஞ்சா இருக்கும் காப்பரா இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் ஐ அப்படின்வாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமா இருக்கோ அந்த மாதிரி நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே மேம், இவ்வளோ கேட் இருந்தோம் இங்க ஒரு ஸ்மெல்லும் வரல. நான் இவ்வளோ நேரம் உட்காந்து உங்ககிட்ட பேசினிருந்தேன் ஆனால் எந்த ஸ்மெல்லும் இல்லை. உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது கேட் தேவைன்னா நாங்கள் கீழே இந்த நம்பர் கொடுத்துட்றோம் ஸ்க்ரீனில், அதை பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. மேம் நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க. வாங்க வந்து உங்களுக்கு என்ன கேட் வேணும் பார்த்து வாங்கிக்கோங்க. இங்கே எல்லாமே நல்லாவே இருக்குது, கேட்டு ஃபுல்லாக நல்லா இருக்குது, வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய்ங்க.